பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். அப்பாவுடைய தயதான் இந்த உலகத்திலே ரொம்ப தலை சிறந்த பொக்கிஷம். தயவு இருந்தால் போதும், அப்பா உங்கள் தயவு இருந்தால் போதும், என்னுடைய காரியங்களெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அவருடைய தயவை நான் கெஞ்சி கேட்பது உண்டு. தாவீது பாருங்கள் எவ்வளவு அழகாய் பாடுகிறார். சங்கீதம் 5:12 வசனம், கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். எவ்வளோ ஒரு அழகான வசனம். காருண்யம் அப்படின்னா தயவு. யார் மேல வருமா? நீதிமான். நீதிமான் யாரு? பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் நீதிமான்னு சொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு இயேசுப்பாவுடைய இரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையா மாறிட்டோம்னா நம்ம தான் நீதிமான். நம்மை எப்படி அவர் சூழ்ந்து கொள்ளுவாரா? கேடகம் போல. கேடகம்னா அப்படி சுத்தி பாதுகாத்து கொள்ளுமா, அப்படிப்பட்ட ஆயுதம் அதுதான் கேடகம். ஒரு மனுஷனை சூழ்ந்து நிற்கும் ஆயுதம் தேவனுடைய கருணியம். நம்ம அப்பாவுடைய கருணியம் நம்ம எப்படி சூழ்ந்து கொள்ளுமா? கேடகம் போல சூழ்ந்து கொள்ளுமா? கேடகம் போல அப்படி நம்மை முற்றிலுமாய் சூழ்ந்து கொள்ளுமா? கருணியம்னா என்னது? தயவு. கருணியம் அல்லது தயவு. சங்கீதம் 3:3 வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். அப்படின்னா இந்த தயவு அல்லது கருணியம் ஒரு மனுஷன் மேலே மூடிக்கொள்ளும் பொழுது, இறங்கி வரும் பொழுது அவன் தலை உயர்ந்துரும். அப்படித்தான் எஸ்தர் ராஜாத்தி ஒரு அநாத பெண்ணு. அவங்க மேலே தேவனுடைய காருண்யம் அல்லது தயவு இறங்கி வந்துச்சு. என்ன நடந்துச்சு? அவர்களுடைய தலையை தேவன் உயர்த்தினார். ராஜஸ்திரீ அப்படிங்கிற அந்தஸ்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆதலால் ஒரு மனுஷனை, நீதிமானை, தேவனுடைய பிள்ளைய உயர்த்துகிற காரியம் தேவனுடைய காருண்யம் அல்லது தயவு. அது கேடக மாதிரி சூழ்ந்து நின்று அப்படியே என்ன செய்யும்? நம்மை பாதுகாத்து நமக்காக ஒரு உயர்வை கொண்டு வரும், ஜெயத்தை கொண்டு வரும். அந்த ஜெயம் நம்மளை உயர்த்திடும். பிரியமானவர்களே, அந்த தயவுக்காக நம்ம கெஞ்சி மன்றாடணும். ஒரு தடவைப்பா உங்கள் தயவை எனக்கு காண்பீங்கப்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன், அவ்வளவுதான். அப்படியாய் தினம் கேளுங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகநாதா, ஆவியானவரே, அப்பா கருணியம் அல்லது தயவு எவ்வளோ பெரிய கிருபப்பா, அது எங்கள் தலையை உயர்த்திரும்பா. ராஜா உங்க தயவு அளவில்லாம எங்க மேல ஊச்சுங்க. வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு மனிதனை தேவ தயவு தொற்றுச்சுன்னா அவனுடைய வாழ்க்கை தலைகீழா மாறிடுமேப்பா, எஸ்தருடைய வாழ்வை போல. அப்படியே செய்யும். ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.